அதுக்கு என்ன அவர் வாட் ஹீ ஃபவுண்ட் எனக்கு இப்போதுன்னு தெரியல அதை அதுக்கு அப்படி அதுக்கப்புறம் ஷூட் டைம்ல அவர் கூட தான் இருந்தேன் தமிழ் சினிமா உலகத்தில் எல்லா இடத்தும் யூனோ ஹீ இஸ் மேக்கிங் இட் ஃபேமஸ் ஆஹ் இந்த கொஸ்டின் இனிமே யாரு கூடாது ஜீப் அண்ட் பெஸ்ட்

யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி ஐயோ அப்படி ஒன்றும் இல்லைப்பா எனக்கு எனக்கு இதுதான் பிடிக்கும் ஆனால் நாளைக்கு ஒரு கேரக்டர் வந்து அந்த மாதிரி மேக்கப் போடணும்னு சொன்னால் ஐ வில் புட் ஃபார் த ஃபில் கேரக்டருக்காக பண்ணும் நான் லைஃப்பில் எனக்கு இதுதான் பிடிக்கும் நான் நான் என்ன இருக்கும்போது எனக்கு இதுதான் பிடிக்கும் இல்லை நார்மலாக ஒரு சில பேர் நார்மலாக இருக்கும்போதே கொஞ்சம் ஓவர் கோட்டிங்காக இருக்கும் ஆனால் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் பிரவீன் தேங்க் யூ ஆமா மேம் ஆக்சுவலா கர்ணன் நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையும் பேசியிருப்பீங்க பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா எப்போவுமே மாரி சொல்ராஜ் சாருடைய படங்களில் இதுக்கு முன்னாடி பரியேறும் பெருமாளில் கூட அந்த ஃபீமேல் கேரக்ட்ரை வச்சு தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அந்த டீசர் பார்க்கும்போதே நீங்கள் ஒரு இடத்துல அழகா மாதிரி ஒரு சீக்வென்ஸ் இருந்தது இதில் உங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும் நீங்கள் தான் இந்த படத்தோட இந்த மெய்னான டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கீங்களா படம் பாருங்க தேவையா தேவையா படம் பார்த்தா இல்ல ஒரு வாரம் மட்டும்தான் இருக்கு எதுக்கு இவ்வளோ இம்பேஷன்ஸ் பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் அதுதான் அதோட கரெக்ட் நோ நான் இப்போ சொன்னோ இன்டர்வியூ எடுத்து நானே கதை சொல்லிடலாம் படம் இதுக்கு எடுத்திருக்கேன் படம் எடுத்திருக்குன்னா அது அவ்வளோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல எல்லாமே ஸோ அது அது அதுக்குள்ளே பார்த்து நீங்க அது புரியும்போது அதே மாதிரி மாரி சுரச் சருடைய முந்தைய படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா படம் பரியும் பெருமாள் அதில் எப்படி ஒரு இந்த கருப்பின்ற ஒரு நாய் கேரக்டர் காமிச்சிருப்பாரோ அதே மாதிரி இந்த டீசரில் நம்ம தொடர்ந்து பார்த்தாலே இந்த குழந்தைங்களுக்குலாம் ஒரு மாஸ்க் போட்டு அது ஒரு டீசர் ஃபுல்லாக கடைசி அந்த டீசருடைய எண்டு வரைக்கும் இருக்கும் அந்த டீசருடைய அந்த பரபரப்பு வந்து ஏதோ ஏதோ ஒரு வேற ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஹீரோயினாக படம் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் கேட்பீங்களா என்னது இது இந்த மாதிரி புதுசாக இருக்குது அப்போ அவருக்கு

ஓகே மேம் இப்போ மாறி சார் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணார் இந்த படத்துக்காக எதனால் நீங்கள் இந்த படத்தோட ஹீரோயினாக இருக்கணும் அப்படின்றத அவர் டிசைட் பண்ணார் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார் கண்டிப்பாக அது என்னாச்சுன்னா அவர் நிறைய பேரை மீட் பண்ணிவிட்டேன் இந்த கேரக்டருக்காக பட் ஒரு நான் மேக்கப் இல்லாமல் எடுத்த ஒரு ஒரு நார்மல் ஒரு ஃபோட்டோ ஒரு க்ரீன் குர்த்தியில் போட்ட ஒரு ஃபோட்டோ அவருக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கு அது அவருக்கு எங்கேனோ கிடச்சிருக்கேன் அவர் சர்ச் பண்ணும்போது அப்போ அந்த ஃபோட்டோ அவருக்கு பிடிச்சி அவர் சர்ச் பண்ணிட்டேன் யாருன்னு அப்போ நான் தான் இப்போ அவர் அந்த ஃபில்மோகிராஃபி எடுத்தப்போ அவர் ஹீ செலக்டட் சா ஜூன் இப்போ ஜூன் ஹாட்ஸ்டாரில் போய் அவர் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு கால் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் அவரை போய் மீட் பண்ணிட்டேன் சென்னையில் வந்து ஆஃபீஸில் போய் மீட் பண்ணிவிட்டேன் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் யாருக்கிட்ட பேசி அங்கேயிருந்து தான் நான் பெரிய பெருமாள் பார்த்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் கூட பேசி நான் கிளம்பி போயிட்டேன் நெக்ஸ்ட் டே தான் வெங்கட் கால் பண்ணி வெங்கட்னா அந்த விக்ரேஷன்ஸோட மேனேஜர் அவர் கால் பண்ணி சொன்னேன் என்கிட்ட ஓகே செலக்ட் ஆகிட்டேன் அதுக்கு என்ன அவர் வாட் ஹீ ஃபவுண்ட் எனக்கு இப்போன்னு தெரியல அதை அது ஒரு டைரக்டரோட விஷன் நான் நினைக்கிறேன் அவருக்கு பார்க்கும்போது பேசும்போது ப்ராபபிளி அவருக்கு தெரியும்ல ஓகே இது இந்த மாதிரி இருக்கணும் அவர் கேரக்டர்னு தான் சூப்பர் நந்த நீங்கள் கர்ணன் செட்டுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன ஒரு ஃபீல் தருது ஏன்னா வந்து தமிழ் படம் இது நிறைய மலையாள படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அங்க இருக்க அந்த சரௌண்டிங்கே வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்தவன இன்னைக்கு லாங்குவேஜ் தெரிய தெரியல அந்த டைமில் எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியல அதுக்கப்புறம் அங்கே ரீச் ஆகி ஒரு பத்து நாளுக்குள்ளே தான் நான் கத்துக்கிட்டேன் நான் எவ்வளோ என்னால் முடிஞ்சதை கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் தான் இந்த தமிழ் பதிருப்போம் அது அந்த டைம்ல வந்ததுதான் பட் அந்த பத்து நாளும் அந்த ஊர் உயிர் சாரி அந்த ஊர் மக்கள் தான் என்னை ஹெல்ப் பண்ணிவிட்டேன் வித் லாங்குவேஜ் அவரோட கல்ச்சர் அவரோட அவர் எப்படி நடக்கும் அவர் எப்படி வேலை செய்யும் அவர் எப்படி சாப்பிடும் அவரோட அந்த ஸ்டைலு மொத்தம் அவர் தான் கற்றுக்கிட்டு தந்தேன் என்ன சார் தான் சொன்னேன் அவரை வாட்ச் பண்ணுங்கள் அவரை அப்சர்வ் பண்ணுங்கள் ஸோ அவர் கூட தான் இருந்தேன் அந்த பத்து நாளும் அதுக்கு அப்படி அதுக்கப்புறம் ஷூட் டைமில் அவர் கூட தான் இருந்தேன் அண்டு ப்ளஸ் அஃப்கோர்ஸ் சாரோட கைடன்ஸ் இருந்துடுச்சுன்னா சருக்கு புரியும் தாட்டுக்குள்ள எப்படி வாங்கணும்னு இருக்குது அவருக்கு தெரியும் இப்போ அவரு கரெக்டா நமக்கு சொல்லி தரும் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி வேணும் அடுத்த அதான் எனக்கு இருந்தேன் ரிஹர்சல் செஷன்ஸ் எல்லாம் இருந்தேன் ஏன்னா வந்து நான் டப்பிங்லயுமே பார்த்திருந்தேன் மாறி சொல்றா சார் அந்த பாட்டிக்கு அந்த டைலாக் சொல்லி கொடுக்குறேன் ரிஹர்சல் அவருக்கு இருந்துருச்சு நான் நம்ம வருதுக்கு ஒரு ஒரு மாசம் முன்னாடியே அந்த ஊர் மக்களுக்கு ஒரு ரிஹர்சல் இல்ல ஒரு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருந்துருச்சுன்னா அவருக்கு என்னது சினிமா ஒன்றுமே தெரியாது சோ அதனால ஒரு ஒரு சின்ன ஒரு வொர்க்ஷாப் மாதிரி இருந்துருச்சு நான் கேட்டேன் நான் பார்க்கல அததான் கேட்கலாம் அந்த வேற ஒண்ணும் இல்ல உங்களுக்குமே அந்த ஸ்விஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு டேரக்டா ஷூட் தான் அந்த பத்து நாள் அங்கேயே தான் இருந்து அவரை பார்த்தேன் அவர் என்ன பண்ற அது இதுனா நான் ரிஹர்சல்ஸ் சீன்ஸ் ரிஹர்சல் யாருக்கும் பண்ணல சூப்பர் மேம் படத்துல மெயினான ஒரு கேரக்டரா குதிரை இருக்கு உங்களுக்கும் அந்த குதிரைக்கும் எப்பவுமே படங்கள்லாம் ஹீரோயினுக்கும் அங்கே ஏதாவது ஒரு அனிமல் மெயினாக இருந்துச்சுன்னா அதுக்கும் ஆன ஒரு ஒரு லவ்ன்றதுல ஒரு அன்பான ஒரு விஷயத்தை காட்டுவாங்க அன்பு அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லா அனிமல்ஸ்க்கு மேலே இருக்கு அதுதான் அந்த நான் அந்த ஊருக்குள்ள நான் போனதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லா அனிமல்ஸ்க்கு மேலே அந்த அன்பு இருக்கு அந்த இருக்கு அது எல்லாருக்கும் அதனால அதனாலதான் அவரு அவ்வளவு பியூரான இன்னசென்டான பீப்புளா இருக்கு இப்போ அங்கே இருக்க பீப்புள் எப்படி பார்த்தாங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி அவங்க நம்ம தமிழ் ஹீரோயின்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்போ வேற மாதிரி வியர்டாகவே பேசியிருக்கலாம் பட் உங்களை வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க அப்படின்றபோது அவங்களும் ஒரு ஆளாக நினச்சிருப்பாங்க அது எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பார்த்து என்ன அந்த டைமில் லாங்குவேஜ் தெரியலானா கூட அவர் என்கிட்ட பேசி பழகி என்னை என்னை அவரோட ஊருக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பொண்ணு மாதிரியே அவர் ட்ரீட் பண்ணிட்டு அதனால தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கும் ஈஸியாயிடுச்சு அந்த அளவுக்கு நமக்கு அந்த அன்பு போது அந்த சப்போர்ட் போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு எல்லாருமே இருக்கு ஒரு ஆக்டர் இப்போ ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு ஒரு வெப் சீரிஸ்லாம் சீரிஸ் அப்படின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு மனுஷன் கூட நீங்க ஹீரோயினா பண்றீங்க அப்படின் போது ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ணிட்டேன்னா நான் இவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர் இவ்வளவு டேலண்டடான இவ்வளவு ப்ரூவ்ட் ஒரு ஆக்டர் இவ்வளவு நீங்க சொன்ன தான் இவ்வளவு லாங்குவேஜஸை கவர் பண்ணி தமிழ் சினிமா உலகத்தில் எல்லா இடத்தும் யூனோ ஹி இஸ் மேக்கிங் இட் ஃபேமஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூட ஒரு சீன் ஒரு சீன் மட்டும் சீனே இல்லை ஆக்டிங் இல்லைன்னா அவரை பார்க்குது அவரை அவரோட ஆக்டிங் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் தான் ஒரு நியூ நியூ ஆக்டருக்கு அது ரொம்ப பெரிய ஒரு சான்ஸ் ஸோ டு ஷேர் அ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் ஹிம் அண்ட் அவரோட பேராய் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி என்னோடய லக்கு தான் ஆஃப்கோர்ஸ் மாதிரி சரோட செலெக்ஷன் தான் பட் எனக்கு அது கிடைக்கணுன்னா ஒரு லக்கன்னா வரணும் ரைட் ஸோ ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி லக்கி அண்ட் நம் ஐ வாஸ் ஜஸ்ட் அப்சர்விங் அந்த ஷூட்டிங் டைமில் அவர் எப்படி ஆஃப் ஸ்கிரீனில் ஆக்ட் பண்ணுற ஸோ தேட் ஆன் ஸ்க்ரீனில் அந்த மேஜிக் எப்படி க்ரியேட் ஆகுறதுன்னு புரியறதுக்கு அவர் அப்சர்வ் பண்ணி தான் இருந்தேன் நீங்களும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்களே ஆக்சுவலாக ஒரு கேரக்டராக இருக்கிறதுக்குமே சரி ஒரு நார்மல் பர்சனாக இருக்கும்போது அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்ல அஃப்கோர்ஸ் நான் யார் ஆக்டர்னா என்னோடய ப்ராசஸ்னால் அது அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும் இல்லை அல்லாம இல்லாமல் சடன்லி செட்டுக்கு வந்து ஆக்ஷன் கட்டுக்கு உள்ள போய் ஒரு அங்கே மட்டும் நடிக்கிற ஒரு அவ்வளோ டேலண்ட் இல்லை எனக்கு எனக்கு ஆல்ரெடி ஹோம் ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே இருந்து அந்த கேரக்டருக்குள்ளே யோசித்து அந்த கேரக்டர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் தான் என்னால் ஆக்ட் பண்ண முடியும் அதுதான் எனக்கு பிடிக்கும் அதுதான் என்னோடய ப்ராசஸ் சோ இது எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வீட்டுல ஏதாவது தாண்டி நம்ம அந்த கேரக்டரா பண்ணும்போது ஏதாவது அம்மாவோ இல்ல வீட்டுல இருக்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லிருக்காங்களா என்ன நீ அந்த படத்துல வர்ற மாதிரி பண்றேன்னா நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க அப்ப பாத்துட்டு நீ எந்த படத்துல பண்ற மாதிரி இப்போ பண்ற அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்களா இல்ல சொல்லல ஐ ட்ரை டு பி டிஃப்ரெண்ட் பண்ணது ரிப்பீட் பண்ண வேணான்னு ஒரு ஆசை இருக்கு ஸோ ஐ ட்ரை சூப்பர் மாறி சொல்றாரு சார் அவரை பார்த்து நீங்க வியந்த விஷயம் என்ன

அன்னைக்கு நமக்கு புரியும் இன்னைக்கு இந்த சீனால் தான் எடுக்க போகிறேன் எப்படி அந்த சீன் எடுக்க போகிறேன் என்ன ஷார்ட் வரும் அந்த ஷார்ட்டுக்கு உள்ளே அவர் சடன்லி போய் அந் அது எடுக்கலாம் இது எடுக்கலாம் அப்போ இதை எதுக்கு எடுக்க எடுக்கிறேன்னு நமக்கு புரியாது பட் அது கண் அது கம்ப்ளீட்லி எடிட் பண்ணி வரும்போது ஐயோ இதுக்காக இவ்வளோ அவன் நம்மளே ஷாக் ஆகிடும் அவ்வளோ அந்த மாதிரி ஒரு விஷனரி அவர் அவரோட எல்லாவும் எல்லா திங்ஸும் அவர் மண்டிக்குள்ளே அந்த தலைக்குள்ளேயே தான் இருக்கு எப்போ சொல்ல அந்த இந்த மண்டே இஸ் சோ வேல்யூபிள் இவ்வளோ நாலேஜ் இருக்குது அவரோட பிரெயின்குள்ளே இவ்வளோ விஷன் இருக்குது அந்த ஃபில்ம் மேக்கிங் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ வேறு யாருக்கும் தெரியாது ஈவன் அசோசியேட்க்கு கூட தெரியாது அவர் என்ன யோசிக்கிறேன்னு ஏ எக்ஸாக்ட்லி ஸோ இதுக்கு மீதே இவ்வளோ க்ரௌடை போட்டி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனில் எஸ்பெஷலி கோவிடுக்கு ஆஃப்டர் கோவிட் இவ்வளோ க்ரௌடை வச்சு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனில் இவ்வளோ செட்டெல்லாம் போய் அதுக்கு மீதே அவர் அதை மேனேஜ் பண்ணுறேன் ஸோ ஒரு டைரக்டர்னா கிரியேட்டிவ் ஸ்கில்ஸும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் ரெண்டும் இருக்கணும் ரெண்டும் இருந்தால் தான் அது போ யா தட்ஸ் வை ஹி இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம சொல்லும்ல ஸோ அது ஒரு ஒரு கோடி கோடி அளவில் அவர் கையில் இருக்குது ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ அட்மயர் த மோஸ்ட் ஆமா இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் பண்ணனேன் இதே மாதிரி சுனி சார் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றாரு அது எப்படி இருக்கும் இருங்கன்னா நம்ம ஒரு டையலாக்கு இப்படி தான் இப்போ ப்ரிப்பேர்னா அந்த ஓகே இந்த சீன்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணல ஓகே இந்த சார்க்கு இந்த சீன் அதை கண்ணாடி பார்த்தா அது ஒண்ணும் இல்ல அந்த கேரக்டர் அந்த ட்ரான்ஸ்போர்மேஷன் வரைக்கும் தான் அந்த பிரிப்பரேஷன் அந்த கேரக்டரை கிடச்சிருக்கு ஓகே கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் கேரக்டர் எப்படி நடக்கும் எப்படி இருக்கு எப்படி சாப்பிடுவோம் அது அதை கெடைச்சிருச்சு கிடச்சிருச்சுன்னு ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தால் அதுக்கப்புறம் இல்லை சீன்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் இல்லை நம்ம ஃபுல் டைம் அந்த கேரக்டராக இருந்தால் சார் இப்போ இது ஏன்னு சொன்னால் தான் நம்மளால செய்ய முடியும் ஆனால் நம்ம அந்த கேரக்டராக தான் இருக்கேன் அந்த ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் முக்கியம் சூப்பர் தனுஷ் சார் அண்ட் உங்களுடைய காம்பினேஷன் வர லவ் சீக்ஸ்னா எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஏன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க அது பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா உங்களுக்கு பிடிச்சா இல்லையா நீங்கள் இல்லை நீங்களும் பார்த்து நான் எப்படி சொல்ல முடியும் நான் இங்கே புதுசாக வந்திருக்கேன் இல்லை இந்த பாட்டு அல்ல இந்த படம் அது உங்களுக்கு ஆடியன்ஸ்க்காக தான் அது போட்டிருக்கேன் ஆடியன்ஸோட ரிவ்யூ கேட்கணும் இல்ல நான் எப்படி சொல்ல முடியும் ஓ இது இவ்ளோ நல்லா இருக்கு நான் ரொம்ப நல்லா அது என்னால சொல்ல முடியாது நீங்கள் தான் அது ஜட்ஜ் பண்ணணும் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணணும் அது நீங்கள் பார்க்கணும் பார்க்கணும்னா படம் வரணும் படம் பார்த்து தான் நீங்க புரிஞ்சிருச்சு எனக்கு முன்னாடியே புரிஞ்சிருச்சு நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு சரி அப்புறம் வேற எதுவும் சொல்லறது இந்த மாதிரி பண்ணலாம் எங்க கேக்குற நான் சொன்னது கரெக்ட் தானே இல்ல கரெக்ட் தான் அது ஒன்றும் இல்ல படம் பார்த்துட்டீங்களா நீங்க நான் பார்க்கலப்பா நீ எனக்கு அதை பிக் ஸ்கிரீன்ல தான் பார்க்கணும் நான் ஐ ஸ்வேர் போயில்லை நிறைய பேர் அதை பார்த்தேன் நான் டெக்னிக்கல் டீம்ல எல்லாரும் அது பார்த்திருக்கேன் நான் எனக்கு அது ஒரு சின்ன கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வேணாம் எனக்கு அது பெரிய ஸ்கிரீன்ல வித் ஆடியன்ஸ் கூட பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்க என்னோட ஃபர்ஸ்ட் படம் தானே சோ அதனால இது வரைக்கும் சென்னைல சென்னைல இல்ல நான் வேற ஒரு இடத்துல ஷூட்ல இருக்கேன் பட் அங்க ஏதா நான் பாக்கும் ஆனா பார்ப்பேன் சூப்பர் மேம் அதே மாதிரி படம் பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சது அங்கே வந்து மாரி செல்வராஜ் சாராகட்டும் தானு சார் ஆகட்டும் எல்லாருமே பயங்கரமா அழுதாங்க படம் வந்து அவ்வளோ எமோஷனலா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க படத்துல சீக்வன்ஸா நடிக்கும்போது உங்களுக்கும் அந்த மாதிரியான அனுபவம் இருந்ததா நான் பாக்கல இல்ல படம் பார்த்ததை பத்தி நான் சொல்லலை அந்த செட்ல ஒரு ஒர்க் பண்ணும்போது அஹ் பயங்கர எமோஷனலா இருந்துச்சு ஒருவேளை அந்த செட்டை விட்டு போகும் போதா இருக்கலாம் செட் விட்டு போகும்போது ரொம்ப ஐ கிரைட் நான் அழுதுட்டேன் இவ்வளோ நாள் ஒரு மூவி கூட ட்ராவல் பண்ணிட்டேன் இவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் ஒரு கூடனா நம்ம இவ்வளோ ஒரு 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 லட்சி ஒரு ஒரு ஒன் மந்த் மட்டும்தான் ஷூட் பண்ணால் கூட நம்ம ஒன் மந்த் ஒரு ஒரு கூட்டர் கூட ட்ராவல் பண்ணி ஒரு ட்ரா கேரக்டரை அந்த கேரக்டரை நம்ம யூனோ பிடிச்சி எல்லோரும் ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ட்ராவல் பண்ணி ஒரு படம் பண்ண போகிறேன் இதுனா ஒரு ஒன்னொந்தரை வருஷம் இந்த படத்துக்காக ட்ராவல் பண்ணிவிட்டு வேறு ஒரு படம் பண்ணாமல் இந்த படத்துக்குள்ளே இருந்து இந்த படத்துக்குள்ளே இருக்க ஆக்டர்ஸ் கூட இந்த படத்துக்கு இருக்க டெக்னீஷியன்ஸ் கூட ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு ஸோ அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் சேட் அண்ட் அது நான் நாட் ஜஸ்ட் பிக் இவரு இவரை விட்டு போகிறது ஒரு ஒரு விஷமம் இருக்குது லைக் விஷமோன்னா ஒரு சாட்னஸ் இருக்குது இன்னும் இவர் விட்டு போய் வேற ஒரு சிலத்துக்கு போகிறது ஒரு விஷம் ஒரு சேட்னஸ் இருக்குது அது கூட இந்த கேரக்டரையும் விட்டு போகணும்ல நம்ம இவ்வளோ நாள் இந்த கேரக்டர் நம்ம இதயத்தில் நம்ம பக்கத்தில் வச்சு இந்த கேரக்டராக நம்ம வாழ்ந்து 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 சடன்லி ஓகே முடிஞ்சு இந்த கேரக்டருக்கு ஒரு எண்ட் ஆகிடுச்சி இந்த கேரக்டரை நீ மாற்றி வைக்கலாம் சொல்லி அதை மாற்றும் போது அதுவும் ஒரு 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 இமோஷ்னலான ஒரு மூமெண்ட் ஸோ அஃப்கோர்ஸ் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் டெஃபினெட்லி சூப்பர் இப்ப சொன்னீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரை மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி படத்துல இருந்து ஏதோ ஒரு கேரக்ட்ரு ரொம்ப மிஸ் பண்ணேன் எல்லா கேரக்டர்ஸும் மிஸ் பண்ண எல்லா கேரக்டர்ஸும் ஏன் பேபி மாதிரி ஸோ அது அந்த மாதிரிதான் நம்ம கிரியேஷன் நம்ம பண்ற ஒரு கிரியேஷன் ஒரு அம்மாவுக்கு அவர் குழந்தை இந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு லைஃப் தான் வருதுல்ல ஒரு 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 பர்த்ல ஒரு லைஃப் அது அவரோட குழந்திர ஸோ நமக்கு கொடுக்குற ஒரு கிரியேஷன் ஒரு ஆர்டிஸ்ட் கொடுக்குற ஒரு க்ரியேஷனை அவர் கிரியேட் பண்ணுற கேரக்டர் ஒரு ஃபில்ம் மேக்கர் கொடுக்குற க்ரியேஷனை அவர் பண்ணுற படம் ஒரு ஒரு டான்ஸரோட கிரியேஷன் அவர் நடிகை டான்ஸ் அப்போ எல்லாேருக்கும் ஒரு கிரியேஷன் இருக்குல்ல அப்போ நம்ம ஒரு கிரியேஷன் பண்ணும்போது அது எல்லாரதும் நமக்கு நம் அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு எல்லாம் ஈக்குவலி ஸ்பெஷல் ஒன்று ஜாஸ்தி ஒண்ணு கம்மியாக இருக்காங்க நீ எல்லாமே பண்றீங்க அப்படின்னால நான் அடுத்து கேட்டு போறேன்னு முன்னாடியே முடிச்சுட்டீங்க இல்ல அடுத்து நான் இப்ப நீங்க டான்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா நான் கேட்டு போறேன்னு அப்படி சொல்றேன் நீ கேட்ரிய நீ இரு சூப்பர் மேம் அதே மாதிரி லால் சார் நடிச்சிருக்காரு எப்படி இருந்துச்சு அவரு கூட ஏன்னா அது கூட ஆல்ரெடி நான் நடிச்சுட்டேன் கூட ஒரு மலையாளம் ஆக்டர் நம்ம கூட நடிச்ச ஆக்டர் நடிக்கும்போது இன்னும் ஒரு மாதிரி கம்ஃபர்டபிளா இருக்கியா ஃபர்ஸ்ட் அது ஒரு யூனியன் மாதிரிதான் இருந்துச்சு அவர் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் ரொம்ப டேலண்டடான ரொம்ப நாலேஜபிளான ஒரு கம் ஆக்டர் பட் அன் த சேம் டைம் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் வி ஹெட் ஃபன் சோட் ஹீஸ் அ கிரேட் ஆக்டர் சூப்பர் செம்ம ஆக்ட் பண்ணிருக்கேன் அங்க ஊரு அந்த மக்கள் அந்த மொழி அதெல்லாம் வந்து எவ்வளோ ஆச்சு அடாப்ட் பண்ணிக்க ஏன்னா டைலாக்காக கொடுத்ததுக்கப்புறமாவும் ஒரு சில விஷயங்கள்லாம் டக்குன்னு நம்மளால் ப்ரொனௌன்சேஷன் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு சில ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் அதுவே ஈஸியாக இருக்கும் ஓகே இதுதான் நம்ம கேட்கக்கூட மாட்டேன் டவுட் ஓகே இந்த வார்த்தையை தான் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அது எத்தனை நாள் ஆச்சு அந்த ஒரு டைம் எடுத்துருதுன்னா பட் அந்த ஃபஸ்ட் டென் டேஸ் ஏர்லி அங்கே போனது ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன் நான் ஷூட்டுக்கு முன்னாடியே பத்து நாள் அங்கே இருந்தது நிறைய ஹெல்ப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துடுச்சு பட் நாளும் அந்த ஸ்லாங் கேப்சர் பண்ணதுக்கு தான் க டைம் எடுத்தேன் தமிழ் தமிழும் எனக்கு தெரியாது அப்போ அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன் பட் இனிஷியலி அந்த டென் டேஸ் ஆஃப் ஒர்க் ஹெல்ப் அதை ஹெல்ப் பண்ணிட்டேன் நிறைய சூப்பர் வந்து இந்த படங்கள் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து நிறைய அப்ரோச்சஸ் வரும் இதுக்கப்புறமா அந்த கர்ணனுக்கு அப்புறமா அந்த டீசர்லாம் பார்த்துட்டு இப்பயே அப்ரோச் வர ஆரம்பிச்சிருக்கோம் இதை சைன் பண்ணிட்டீங்களா முன்னாடியே சைன் டீசர் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சைன் பண்ணிட்டேன் கர்ணன் அப்படின்னு உடனே அடுத்து இல்லை என்னோட ஜூன் படம் பார்த்து தான் அந்த இல்லை அதனாலே இதுக்கு முன்னாடி வந்துடுச்சு பட் அது இப்போ ரிவீல் பண்ண முடியாது நான் ப்ரொடக்ஷன் ரிவீல் பண்ணணும் பட் டஃப் கோர்ஸ் ஐ ஹோப் கர்ணன் பார்த்துட்டு நல்ல ரோல்ஸ் வரும்னு எது மேம் ஒரு அந்த ஒரு வந்து ரொம்ப அழகா இருந்தது அது மட்டும் உங்களோட சீன் ஒரு ரெண்டு மூணு வந்தாலும் டீச்சரில் அந்த அழுகுறாமா இருந்தா கூட நம்ம நம்ம ஊர்காரங்களா இருப்பாங்க தெரியுங்களா அந்த ஒரு ஃபீல் வரும் எல்லாருமே வேணும்னா கண்டிப்பா நம்ம படத்துல எப்பவும் ஒரு ரெப்ரசென்டேஷன் சொல்லி ஒரு வாக்கு வேணும் ஆனா இப்போ உங்கள மாதிரி ஓகே உங்களை மாதிரின்னா உங்க எக்ஸாக்ட் காப்பி இல்ல நான் சொல்றேன் இப்போ என் ஏன் ஒரு சின்ன குழந்தை இருந்த டைம்ல என்னோட மாதிரி என்னோட மாதிரினா என்னோட கல்ச்சர் என்னோட ப்ராப்ளி ஹைட் என்னோட ஸ்கின் கலர் என்னோட பாடி அந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம الفيلمல பாக்கும்போது நமக்கு ஒரு ஒரு ஞாபகம் வரும் நமக்கு ஒரு ரிலேட்டபிலிட்டி ஒருது வந்து சவுத் இந்தியன் சினிமாஸ்ல சவுத் இந்தியன் மாதிரி இருக்கணும்ல கண்டிப்பா புரியுது இல்ல புரியுது சோ அதுதான் அது அப்ப அப்ப மாரி சார் కమిட்டான அந்த மொமென்ட்ல சொன்னேன் ரெஜிசர் டல் மேக்கப் இன்னும் ஒரு திங்கே இல்ல யூ ஹாவ் டு அந்த கலருக்கு நீங்கதான் வரணும் மேக்கப் போட்டு அந்த வெயில் நின்று தான் அந்த கலருக்கு வந்துடுச்சு நான் அந்த படத்துல ஒரு சீக்வன்ஸ்ல கூட மேக்கப் போடல அது ஃபுல் வெயில் நின்று காய்ஞ்சு ஆனால் அது பார்க்கும்போது அது அந்த அந்த என்ன சி கலர் எல்லா கலர்லும் கலர் ஒரு பியூட்டியோட ஒரு ஃபேக்டரே இல்லை எல்லா கலரும் பியூட்டிஃபுல் தான் கரெக்டா ஒரு ஒரு பர்சனோட பியூட்டி நம்ம டிசைட் பண்ண ஜட்ஜ் பண்ணக்கூடாது இவ்வளோ எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது பட் நம்ம ஒரு ஒரு ஜாகிரபிக்கு ஒரு 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 ஊரோட கதை சொல்லும்போது அந்த ஊர் மக்கள் அதுவும் ஊர் மக்கள் நானூற்றி ஐம்பது பேர் நடிக்கும்போது அவர் கூட இருக்கும்போது மர்ஜ் இருக்கு இருக்கும் கூடாது ஸோ அவர் எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும் ஸோ வித்தவுட் மேக்கப் தான் ஃபுல் பண்ணிட்டேன் நான் ஃபுல் வெயிலில் போய் அந்த வெயிலில் போயினா இதுக்காக இல்லை அந்த அலைஞ்சிட்டே இருந்து அந்த டைமில் அதை டெலிபரேட்டாக பண்ணிட்டேன் சரே சொன்னேன் இந்த மேக்கப் போட்டு ஆக்ட் பண்ணுற ஒரு இது வேணாம் யூ ஹாவ் டு லுக் ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே அந்த ஊர்ல எல்லாம் அந்த விறகு வெட்டுறது இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வச்சாங்க அந்த மாதிரி என்ன அது அந்த டென் டேஸ்ல நம்ம எல்லாம் கத்துக்கிட்டே ஷூன்னு அந்த மாதிரி படத்துல வந் வந்தாலும் புரியுது எல்லாம் படத்துல வரல வைக்க முடியாது ஐயா பட் அந்த ஊர் மக்கள் பண்ற எல்லா வேலையும் இந்த ஆட்டுக்கல்லையே போய் ஆட்டுறது அந்த அம்மிக்கல்லையே போய் பண்றது அந்த ஒ உலக்கே மேல பண்றது அஹ் எடிக்கிறது விறகு வெட்டுறது ஆடை மேய்க்கிறது நான் ஒரு மக்கள் அப்படிங்களா எல்லாம் பண்ணிட்டேன் அந்த பத்து நாள் எல்லாம்

அப்படியா மேடம் தேங்க்யூ மேடம் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து அந்த ஹீரோயின் யாராக இருந்தாலும் சரி பசங்களாலும் சரி சரி அடுத்து கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பையன் பாக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கணும் ஆஹ் ஒரு இல்ல நீங்க அந்த கலர் எதிர்பார்க்க முடியும் இல்ல நோ அதக்கு அதுல எப்படி சொல்ல முடியும் நான் இவ்ளோ ப்ரீ பிளான் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் பண்ணி ஓகே இந்த மாதிரி ஒரு சகலக பூம்பும் பென்சில் சொல்லி ஓகே இந்த மாதிரி ஒரு பையன் வந்தான் ஒரு பாப்பீங்களா அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது கரெக்ட் தான் எல்லாம் லைஃப்ல வரும்போது வரும் நம்மளால அதெல்லாம் அதுல எப்படி ப்ரீ பிளான் பண்ண முடியும் ப்ளஸ் ப்ரொஃபஷன் லைஃப்ல அந்த பர்சன் லைஃப் மிக்ஸ் பண்றது எனக்கு பிடிக்காது ஸோ டி டூன் டிஸ்கஸ் சூப்பர் நல்ல விஷயம் இது அதுக்கப்புறம் இன்னும் சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு இந்த அலாவுதீன் பூதம் தெரியுங்களா தேய்ச்சா ஆ அது வந்து கிடைக்கிது அந்த பூதம் வந்து உங்ககிட்ட ஒரு வரம் கேட்குது நீங்க என்ன கேட்பீங்க ஒரு வரமா தான் கேட்கும் ஆனால் அதுல மூணு கேட்கும் எனக்கு டெலிபோர்ட்டேஷன்னா நம்ம இப்போ இப்போ யோசிச்சேன் எனக்கு இங்க இங்க போனோம்னா நான் அங்க இருக்கும் இங்க போனோம்னா அங்க இருக்கும் நான் இப்போ இப்போ ஷூட்டிங் போலாம் ஷூட்டிங் மட்டும் இல்ல எனக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு புதுசா ஒரு ஸ்தலம் புதுசா மக்களை பாக்கல பாக்குறது அவரோட ஃபுட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இப்போ யோசிச்சு பாரிஸ் போனோம்னா பாரிஸ் இப்போ ஆப்பிரிக்கா போனோம்னா அந்த மாதிரி ஒரு

அப்போ எங்க போனா கேக்குறேன் அவங்க இப்போவா இப்போ எப்ப வேணாம் பிரெண்டையும் கூட கொண்டு போக ஃப்ரெண்டா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது டோரா பூஜை கூட ஒரு நாள் அப்படி டூர் போய்ட்டு வரலாம் காடு மலை சிகப்பு கோழி குஞ்சாப்பா இருக்கும் எல்லா இடத்துலயும் போனப்பா அப்படியா ஆனா இது ஒரு ஒரு இடத்துக்குதான் போவாய்ங்க சூஸ் பண்ணனும்னா இப்போ ஆப்பிரிக்கா ஆப்ரிக்கா

பிரியாங்க <laughs> 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 சரி விடுங்க விடுங்க ராபிட் பிரியாணி சாப்பிட்டது இல்லையா நீங்க பாவம் ஆனா நானும் சாப்பிட்டது இல்ல சொல்லுவாங்க ஊர்ல அதனால என்னாலே கொல்ல முடியாதுப்பா நான்வெஜ் தான் சாப்பிட முடியாது சாப்பிடும் பட் கொல்ல முடியாது என் வீட்டில் இந்த இந்த வெக்கேஷனுக்குள்ளே நான் இன்னைக்கு ஊருக்கு போன டைமில் அங்கே ஒரு கோழியை படுத்துட்டு வந்துவிட்டேன் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சேன் ஐயோ ஒரு கோழி கோழி வந்துடுச்சு ஹாய் நான் ஸோ எனக்கு ஒரு நாயக்குட்டி இருக்குது ஸோ நாயக்குட்டி கோழிக்கு பிறகு ஓடுறது அது இது அப்போ ஐ தாட் டூ அங்கேயே வள வள வளர்க்கணும் அதனால அப்பா சொன்னேன் இன்னைக்கு கறி வைக்க போகிறேன் அதனால கொண்டு வந்திருக்கேன் நான் நான் சொன்னேன் இல்லை அழுதில்லை நான் சொன்னேன் நான் சாப்பிட மாட்டேன்

ஓகே மேடம் தேங்க்யூ இதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு இன்னும் பெரிய ஹீரோஸ் இவ்வே பெரிய ஹீரோ தான் இன்னும் பெரிய பெரிய ஹீரோஸ் நீங்களே தனியாக வந்து ஹீரோயினா அந்த ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ் நீங்கள் ஏற்கனவே மலையாளத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்லேயும் அந்த மாதிரி பண்ணி ஒரு டாக் பஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ லாக்டவுன்லாம் வந்தது மேடம் அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு ஆக்ட்ரஸாக ஏன்னா வந்து சினிமா ஷூட்டிங்லாம் எதுவுமே நடக்கல படங்கள் எல்லாமே திடீர்னு ஓட்டிட்டாங்க எப்பயுமே நான் நினைக்கிறேன் ஒரு ஆக்டரா எதில் ரிலீஸ் ஆனாலும் ஓகே பட் தேட்டர் அப்படின்ற போது அதுதான் அதுதான் அது எப்படி இருந்துச்சு என்னது லாக்டவுனா அந்த தியேட்டரா அந்த தியேட்டர் அந்த லாக்டவுன் சொல்லலாம் லாக்டவுன் டைம்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லைக் ரைட் பிஃபோர் நான் ஹிமாலயா ஒரு ட்ரிப் போயிட்டு வர் திருப்பி வந்தேன் திருப்பி வந்து ரெண்டு நாளுக்குள்ளே லாக்டவுன் ஆயிடுச்சு சோ அந்த ரெண்டு நாளுக்கு தொட்டு முன்னே ஐ பாட் திஸ் நாய்க்குட்டி இப்போ நான் சொன்னேன் நாய்க்குட்டியில அது என்னது ஃபீபி ஃபீபி ஃபீபினா ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் ஒரு இங்கிலீஷ் ஒரு வெப் சீரிஸு

சீரீஸ் நிறைய படங்கள் பார்த்தேன் தென் கொஞ்சம் ஐ ரெட் அ லிட்டில் அப்படியா சூப்பர் நல்ல விஷயம் இல்லை அப்போ நீங்களும் டேரக்டர் ஆக போகிறீங்க வருங்காலத்தில் படிச்சதுக்கு அப்புறம் எழுதுவாய் படிக்கிறது யாரு யாரும் சொல்லிட்ட எல்லாரும் படி படிக்கணும் புக்ஸ்குள்ளே இவ்வளவு நாலேஜ் இருக்கு ஓகே படிக்குமா படிக்க நான் போய் ஒரு புக் படிக்க சரி படிக்குமா ப்ராமிஸ் ப்ராமிஸ்

அண்ட் தென் நம்ம பண்றதே ட்ரை பண்ற தானே இருக்கும் என்னது இல்ல ஃபுட் நம்ம பண்றதே ட்ரை பண்ற மாதிரி மாதிரிதான் இருக்கும் தெரிஞ்சது அப்படி சொன்னேன் ஐட்ட எனக்கு டிஃபரண்ட் இடத்துல ஃபுட் அதெல்லாம் ட்ரை பண்ணு அப்படி சொன்னீங்க அதுக்கு அப்புறம் 4 मंथ्सக்கு அப்புறம் நான் நடிக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் மலையாளத்துல ரெண்டு படம் அந்த டைம்ல பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லி ஒரு படம் அது நெட்ஃபிலக்ஸ்ல இருக்கு செகண்ட் கோகோன்னு சொல்லி படம் ட்ரைலர் பார்த்து அது ரிலீஸ் ஆகப் போற அப்ப அந்த ரெண்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்ணன் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ லாக்டவுன் டைமில் ஒரு ஹாஃப் லாக்டவுன் ஐ வாஸ் ஒர்க்கிங் அதர் ஹாஃப் இப்போ இதெல்லாம் ஜாலியா ஃபீவர் கூட ஜாலியா ஃபீவர் இல்ல ஃபீவர்னா ஐயோ இந்த பீவர் அது பேர் மறந்து போச்சுங்க பேர் சாரிங்க ஃபீவர்னா என்னது ஜோரோ யார் நாய் குட்டிக்கு ஜோரோன்னு அந்த காதல் ஜோரம் பாவல அந்த மாதிரி ஏதோ காதல் பட்டு வெச்சிருப்பீங்க என்னது ஃபீ பீ

அது வீடியோ வந்தீச்ச அப்பறம் வீடியோல வந்த புக்ஸ் புக்ஸ் டிஃபரண்ட் புக்ஸ்ல ಜಾಸ್தி இருக்கு படுத்தல் கம்மியா இருக்கு புக்ஸ் படிங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆமா எங்க அக்கா கூட சொல்லியிருக்காங்க அதுல ஹாரி பாட்டர் செத்துவாரன்னு இருக்கான் இதுல ஹாரி பாட்டர் உயிரோட இருக்காரு செத்துவாரா இல்ல அதுல அதுலயும் உயிரோட தான் இருப்பாரா இந்த சஸ்பென்ஸ்ங்கலாம் தாங்க முடிய பேஷன்ஸே இல்லல எல்லாமே ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது எதுக்கு நா புக்கும் மூவியே சேம் தான் நான் இதுக்குள்ள புக்குள்ள ஜாஸ்தி டீட்டெயிலிங் இருக்கு ஜாஸ்தி சீன்ஸ் இருக்குது படத்தில் வரும்போது அவ்வளோ பண்ண முடியாதுல்ல இவ்வளோ டைமுக்குள்ள இவ்வளோ புக் கவர் பண்ணணும் அது என்ன புக்கும் நம்ம படத்தில் கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ புக்கில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் மூவில கன்வெர்ட் பண்ண முடியாது ஸோ புக் நீங்கள் சின்ஸ் யூ ஆஸ்ட் ஹாரி பாட்டர் ஆ புரியுது அது கேளுங்க பட் ஹாரி பாட்டர்ல எவ்வளோ புக் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு ஏழு புக் இருக்கு ஏழு புக்கும் படிச்சுட்டு வரணும் ஏழு புக்கா அதில் ஒரு பேஜ் படிக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகும் வாட் திஸ் டேர் அப்படிதான் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேனா நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு வரும்போது அந்த ஏழு புக்கும் படிக்கணும் ஏழு புக்கு நான் டீட்டெயில் லாஸ்ட் கொஸ்டின் ஓகே மேடம் கண்டிப்பா உங்களுக்காகவாது எப்படியாவது ஹாரி பாட்டர் புக்கை படிக்கிறோம் உங்ககிட்ட கதைய சொல்றேன் எது சொல்லாலும் இப்படி தெரிஞ்சுட்டே இருந்தா மக்கள் என்ன பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த பேர் நான் எப்படி யோசிச்சேன்னா அந்த காதல் சோரம் இல்ல அந்த மாதிரி பேர் வச்சிருப்பீங்களோ சரி ஓகே இதே மாதிரி சூப்பரான அடுத்த செலிபிரிட்டியோட ஜாலியான ஒரு இன்டர்வியூல சந்திக்கிறேன் அதையும் டாட்டா பேசிக்கலாம் அவன் பிரவீன் கே எஸ் ரஜிசா சாரி மேடம் விஜயன் விஜயன் அப்பா பேர் மறந்து போச்சு பரவாயில்ல